வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், நாங்களே அதனுடைய டீட்டெயிலாக கால் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி கனவுபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி எங்ககிட்ட ஃபோன் மூலமா டைரெக்டாக உங்களுடைய கனவுபலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறோம், நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதுகில் பெரிய பாம்பு கடித்து கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களோட முதுகில் பெரிய பாம்பு ஒன்று கடிச்சிட்ருக்கிற மாதிரி உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. நம்மளே வந்து பாம்பு ஏதோ குத்திடுமா இல்லை பாம்பு எதுவும் பண்ணிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா ஒரு புது வகையான சூழல்னால் மறைமுகமான எதிர்ப்புகள் வந்து நேரிடலாங்க. ஆனால் அந்த மாதிரியான மறைமுகமான எதிர்ப்புகள்னால சாதகமற்ற நிலையும் வீண் விரயமும் நேரிடும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எந்த செயல்களை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக யோசித்து நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம்தான் வந்து வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செஞ்சு உங்களையே அந்த ஆபத்திலிருந்து உங்களை தத்துக்கொள்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கனவுகள் உங்களுக்கு வரதுக்கான காரணங்கள்.